மேசியா வரவேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்காங்களாம் இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்திலே வெயிலின் சுவர் என்று சொல்லி போய் யூதர்கள் முட்டி முட்டி தங்களுடைய ஜப குறிப்புகளை எழுதி வச்சு நீங்கள் வேணா யூடியூப்ல போய் அதை சர்ச் பண்ணி பாருங்க அதில் உங்களுக்கு தெரியும் அதில் எழுதி வச்சு மேசியா வரணும் வரணும் வரணும்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து காத்துக்கொண்டே இருப்பாங்களாம் அவங்க எதிர்பார்த்து மேசியா வந்தாயிற்று அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை அதை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணவும் இல்லை அதனால அவர்களை தாண்டி ரட்சிப்பு கிருபையாய் நமக்கு கிடைத்திருக்கிறது இன்னொரு விதத்தில் பவுல் சொல்றார் அவங்களுடைய புறக்கணிப்பே இவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று சொன்னால் அவர்களுடைய ஏற்றுக்கொள்ளல் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க நல்லதா போச்சு அவங்க ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு அப்படி இல்லை வசனம் என்ன சொல்லுகிறது அவங்களோட புறக்கணிப்பு இவ்வளவு ஆசிர்வாதமா இருக்கிறது அவங்க மேசையாவ ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னு சொன்னால் இதை விட உலகம் மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்திருக்க கூடும் அல்ல அவரை அறிகிறதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அவரை ரச்சகர் என்று கண்டுகொள்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான் நான் அடிக்கடி சொல்லுகிறது நான் அடிக்கடி வாசித்து என்னை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் ஐசக் நியூட்டன் எனக்கு பிடிச்ச சயின்டிஸ்டில் ஒருத்தர் ஐன்ஸ்டீன் அதுக்கடுத்து பிடிச்சது ஐசக் நியூட்டன் அவர் சொன்னது நான் கண்டுபிடித்த பெரிய கண்டுபிடிப்புகளை கிராவிட்டி ஃபோர்ஸாக என்னது நீங்கள் கண்டுபிடிச்சதில் அவ்வளோ பெரிய உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டா நான் கண்டுபிடித்ததில் நான் பாவி என்று கண்டுகொண்டேன் அடுத்ததாக என்னுடைய பாவத்தை போக்குறதுக்கு ஏசுகிறிஸ் இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து மறித்தார் உயிர் தெழுந்தார் அந்த இரத்தத்தினாலே எனக்கு பாவ விமோச்சனம் இருக்கிறது அதை நான் கண்டுகொண்டேன் இதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பிலே பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொன்னாராம் அலுயாம் அடுத்ததாக சமீபத்திய நாட்களிலே வாசித்த சயின்டிஸ்ட் தாமஸ் ஆல்வா எடிசனை குறித்து ஒன்று வாசித்தேன் அதுவும் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது எல்லா சயின்டிஸ்டும் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணாலும் அதற்கு நடுவிலே ரச்சகரையும் அவர்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள் அலூயாம் என்ன கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் டார்வின்னோட கொள்கைகள் நம்ம படிச்சிருப்போம் பட்டாணியை ரிசர்ச் பண்ணார் எல்லாம் ரிசர்ச் பண்ணார் கடைசியில் அவருடைய அட் த எண்ட் ஆஃப் த டெத்து அதை சொன்னாராம் ஐயோ நான் நிறைய பேரை என்னுடைய அந்த கொள்கையினாலே நிறைய பேரை நான் ஃபூல் ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டதாக சில ஆர்டிகிள்ஸ் நான் வாசித்திருக்கிறேன் உண்மையாக அதில் எவ்வளோ தூரம் சத்தியம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது நான் வாசித்ததே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்படியாக அன்றைக்கு சாஸ்திரிகளும் அப்படிதான் தான் என்னத்தனத்தையும் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்காங்க அந்த ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டிருக்கும் தான் ஒரு நட்சத்திரம் டிஃப்ரெண்ட்டாக மின்னிக் கொண்டிருக்கிறது உடனே அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அந்த நட்சத்திரம் சரியாய் இயேசுவுக்கு நேராக வழி நடத்துகிறோம் ஒருவேளை யூடியூப்ல நீங்கள் எதையோ தேடிக்கொண்டிருக்கலாம் தற்சையிலாய் உங்களுடைய யூடியூப்போடு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபோட்டா ப்ரேஸ் டிவி வழியாக நேராக போய்விட்டது என்று சொன்னால் அந்த நட்சத்திரம் இயேசுவுக்கு நேராக உங்களை வழி நடத்துவதாங்க லெலூயாம் இப்படியாக நிறையவற்றை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தாலும் ஏசு கிருஷ்ணனுடைய வருகை குறித்து ஆராய்ச்சி பண்ணுவது உங் நீங்கள் பாவி நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் என்பதை குறித்து ஆராய்ச்சி பண்ணுறது ரொம்ப அவசியமா இருக்கிறது யூதர்கள் மேசியாவை எதிர்பார்த்து அவங்க அழுது கொண்டு இருக்கிறாங்களாம் அந்த மேசியா வந்தாயிட்டு அவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மேசியா மீண்டும் வருவார் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்களாம் அன்றைக்கு அழுது புலம்புவார்களாம் சத்தமிட்டு அழுவார்களாம் மலைகளை எங்கள் மேல் விழுந்து கொள்ளுங்கள் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் அவருடைய கோபம் எங்கள் மேல் வராதபடிக்கு எங்களை மறைத்துப் கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்களாம் மரணத்துக்கு நேராக ஓடுவாங்களாம் மரணம் அவர்களுக்கு தூரமாய் போய்கொண்டே இருக்குமா இதெல்லாம் கடைசி நாட்களில் சம்பவிக்கும்